இப்போதைய முறையிலேயே மக்கள் நலம் பேண வழியே இல்லையா ஐயா? இப்போதைய நாட்டு நிலை யாது ஐயா? அரசியல் நிர்வாகத்தின் உண்மையான தேவையாது என கூற வேண்டுகிறோம் ஐயா என்று தந்தை பெரியாரிடம் விளக்கம் கேட்கிறார்கள் புலவர் மா நன்னனவர்கள். இதோ தந்தை பெரியார் விளக்கம் அளிக்கிறார், கேட்டு பயன்பெறுவோம் வாருங்கள் நண்பர்களே. நமது சனநாயகத்தின் அயோக்கியத்தனம் வெற்றி பெற்றவனை எப்படி கவிழ்ப்பது என்பதிலேயே இருக்கிறது. வெற்றி பெற்றவன் தோற்று போனவனின் எதிர்ப்பை சமாளிக்கிற முயற்சியிலேயே இருக்க வேண்டி இருப்பதால் அவனால் எந்த நல்ல காரியமும் செய்ய முடியாமல் போகிறது. போட்டி தேர்தல் வரையில்தான் இருக்க வேண்டும். தேர்ந்தெடுத்து உள்ளே வந்துவிட்டால் இருவரும் சேர்ந்து காரியம் செய்ய முன்வர வேண்டும். அப்போதுதான் மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும். சனநாயகம் வந்த பிறகு நல்லாட்சி ஏற்பட வாய்ப்பு இல்லாமலேயே எங்கு பார்த்தாலும் கலவரமும் காலித்தனமும் போய்விட்டது. அதிகாரிகள் கூட நல்லபடி அமைவதில்லை. நீதி தலங்கள் கூட நன்றாய் அமைவதில்லை. நல்லாட்சி என்றால் அது எப்படி இருக்க வேண்டும், அது எப்படி இருக்கும் என்பது கூட பெரும்பாலான மக்களுக்கு தெரியாமல் இருந்து வருகிறது. இன்றைய சமுதாயத்திற்கு கிளர்ச்சி, அதாவது சட்டம், அமைதி, ஒழுங்கு தன்மைகளை அலட்சியமாக கருதி போராட்டம் நடத்துவதைத்தான் உற்சாகமாய் கருதும்படியான நிலை ஏற்பட்டிருக்கிறதே ஒழிய மனித பண்பு பற்றிய கவலை சிறிதும் இல்லாமல் போய்விட்டது. இதற்கு அரசியல் போட்டியாளர்களே காரணமாவார்கள். சனநாயகம் என்பதுதான் இதற்கு காரணம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. பொதுவாக ஒரு அரசியல் நிர்வாகம் இருக்க வேண்டும் என்றும் மக்களுடைய நலன்களை அந்நிர்வாகம் ஏற்று நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுவதன் காரணமெல்லாம் எளியோர்களை செல்வவான்கள் கொடுமைப்படுத்தாமலும் நல்லவர்கள் என்னும் சாதுக்களை போக்கிரிகள் தொல்லைப்படுத்தாமலும் பாமர மக்களை காட்டு ராசாக்கள் கொள்ளை கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்கிற காரணங்களுக்காகவே அரசியல் நிர்வாகம் வேண்டும் என்பதாக இருந்து வருகிறது என்று சனநாயக தேர்தல் ஆட்சி முறைகளை பற்றியெல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் அருமையான விளக்கங்களை தந்திருக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்களின் இத்தகைய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து பல்வேறு தலைப்புகளின் கீழ் அவற்றை ஒழுங்குபடுத்தி அமைத்திருக்கிறார்கள். பெரியாரை கேளுங்கள் என்ற நூலாக தொகுத்திருக்கிறார்கள் பெரியார் பேருரையாளர் புலவர் மா நன்னன் அவர்கள். அந்த நூலிலிருந்து ஒரு பகுதியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கருத்துக்களை பற்றிய தங்களுடைய கருத்து என்ன என்பதை கருத்துரை பகுதியில் பதிவிடுங்கள் என்று அன்புடன் வேண்டுகிறோம். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு, மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி, மீண்டும் சந்திக்கலாமா?